இப்போ வந்து கடுமையாக வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்து எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தவறான உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உடலை வந்து சூட்டை கிளப்பிடும். அப்படி சூட்டை கிளப்புறதுனால நமக்கு என்னது, வாந்தியோ வயிற்றுப்போக்கோ உடல் உபாதைகள் வந்து ஏற்படுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. அதனால இந்த வெயில் காலத்தில் சொல்லப்போனால் பர்டிகுலராக இது வந்து ஏப்ரல் முடிஞ்சு இப்போ மே ஆரம்பிக்கும். ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் வரைக்கும் நம்ம எந்த சாப்பாடை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை குடிக்கணும் குடிக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வெளியே என்ன பண்ணுங்கள், மறக்காமல் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரைட்டா, சரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்காரந்த கொண்டு வந்து பிளாக் ட்ரெஸ் அண்ட் பிளாக் டிஷர்ட் நம்ம போடவே கூடாது. பிளாக் டிஷர்ட்டு பிளாக் ஷர்ட் நம்ம போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சூரிய கதிரிலேருந்து வரக்கூடிய மொத்த எனர்ஜியை வந்து என்ன பண்ணணும்னா அந்த பிளாக் ட்ரெஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். வெயிலில் போய் ஒரு வண்டியை ஒரு அரை மணி நேரம் நிப்பாட்டிட்டு வந்து அதில் போய் நீங்கள் உட்காந்தீங்கனாலே நிறைய தெரியும், அது ரொம்ப சூடாக இருக்கும். ஏன்னா வந்து கருப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த பொருள் வந்து சூரியன்லேருந்து வரக்கூடிய எல்லா கதிர்களையும் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அப்போ நம்ம சட்டையும் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் என்ன பண்ணுவோம், அதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதனால என்ன பண்ணணும்னா கருப்பு கலரில் எந்த பொருளுமே தவிர்க்கணும். சரி, பாலியஸ்டர் அதாவது செயற்கை இலையால் செய்யப்பட்ட எந்த ஆடையும் நம்ம போடக்கூடாது. லைக் பாலியஸ்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போடக்கூடாது. நல்லா மினுமினு ஜிகுனா மாதிரி மினு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆடைகளை நம்ம போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு எப்பயுமே இறுக்கமாக போடக்கூடாது, டைட்டாக வந்து போடக்கூடாது, லூஸாக கொட கொடன்னு போடணும் காமரா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிக காரம் அதிக எண்ணெய் உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும். ஏட்டா எப்பயுமே வந்து அதிகமான காரமும் அதிகமான உப்பும் அதிகமான எண்ணெயும் நமக்கு உடலுக்கு கேடு. ரைட்டா, சரி. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலில் அடைத்த விற்கப்படும் குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும். இப்போ நம்ம பாட்டிலில் வாங்கி குடிக்கும் பார்த்தீங்களா குளிர்பானங்கள், அதெல்லாம் வந்து முடிஞ்சளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச அந்த குளிர்பானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாது, அதனால் வந்து குளிர்பானங்களை தவிர்க்கணும். ஏட்டா அதாவது கூல்ட்ரிங்க்ஸை வந்து நம்ம வந்து வெளியில் வாங்கி ஃப்ரீசரில் வச்சு குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவிர்க்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கோதுமை ரிலேட்டடாக என்னென்ன உணவுகள் இருக்கோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தவிர்க்கணும், அட்லீஸ்ட் இந்த வெக்க காலம் அப்படிங்கிற வரைக்கும். லைக் பார்த்தீங்கன்னா பரோட்டா பூரி சப்பாத்தி இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணணும்னா தவிர்க்கணும். ஏன்னா வந்து கோதுமை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே என்ன பண்ணணுமோ தவிர்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை குறைக்கக்கூடிய கேழ்வரவு உணவுகளை தவிர்க்க வேண்டும். கேழ்வரகுன்னு என்னது, கேப்பை இருக்கு பார்த்தீங்களா, கேப்பை வந்து கேப்ப கூழ் கேப்ப கஞ்சி இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த வெயில் காலத்துக்கு ஒத்து வராது. ரைட்டா, சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூடான காப்பி டீ குடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாடி சூடாக இருக்குது, இதில் மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம வந்து சூடான பொருள் உள்ள ஏற்றினோம்னா மேற்கொண்டு சூடாக தான் இருக்கும். ஆனால் எனர்ஜி வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி காலையில் ஒரு தடவை வேணால் டீ காஃபி குடிக்கலாம். ரைட்டா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்கரு பீஸா இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது. ரைட்டா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். இப்போ வந்து நிறைய கோயில்களில் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுத்துருப்பீங்க, அதனால நான்வெஜ்ஜை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். ரைட்டா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து போகக்கூடாது. ஏன்னா ரொம்ப அவசரம்னா மட்டும்தான் வெயிலில் போகணும், அப்படியே வெயிலில் போகிறீங்க அப்படின்னா குடை கொண்டு போகணும். அந்த குடை வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கிறது நல்லது இல்லை, முடிஞ்ச அளவுக்கு கருப்பு இல்லாமல் நல்ல வேறு கலர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு நல்லது. ரைட்டா, முடிஞ்ச வெளியே போனீங்கன்னா தண்டியில் தலையில் முக்காடை போட்டு போங்க. ரைட்டா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் மேக்கப் போடக்கூடாது. மேக்கப் போட்டிங்க அப்படின்னா வந்து வேர்வை வந்து வெளியே வராது. நீங்கள் வெளியே எங்கேயும் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பவுட்ரோ வேறு எதுவுமே நீங்கள் போடக்கூடாது, வெறுமனே அப்படியே நீங்கள் போனால் போதுமானது. ஏன்னா வந்து மேக்கப் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து எல்லாமே கெமிக்கல்ஸ், அந்த கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் மேலே இருக்கிறதுனால வந்து வேர்வையை வந்து வெளியே விடாமல் தடுத்துக்கிறது. அப்போ வேர்வையை வெளியே விடாமல் தடுத்துக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து மேற்கொண்டு ஹீட் ஆகத்தான் செய்யுமே தவிர குளிர்வடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து ரொம்ப ஓவராக போடாமல் தான் நல்லது. ரைட்டா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் திங்கிறது இம்பார்ட்டணும். ஏன்னா அந்த வெயில் காலத்துக்கு அது வந்து நல்லது இல்லை. ரைட்டா, வெயில் காலத்துக்கு நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். எதை எதை செஞ்சால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், வெயில் இருந்தால் தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மோர் தயிர் இந்த மாதிரி பால் பொருட்களில் மோர் தயிர் இந்த மாதிரி விஷயங்களை நல்லா சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு தண்ணீர் 3 லிட்டருக்கு குறையாமல் குடிக்கணும். ரைட்டா, நெக்ஸ்ட்டு கம்மங்கூழ் நம்ம நீங்கள் வெளியே எங்கேயும் போனீங்க அப்படின்னா கம்மங்கூழ் கம்மங்கஞ்சி இந்த மாதிரிலாம் வித்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வாங்கி குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்டா, முடிஞ்சால் நீங்களும் வீட்டில் போட்டு குடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலடு கீரை சீரகம் தனியாக வெந்தயம் இதெல்லாம் போட்டு உள்ள தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு அதே குடிப்பாங்க. ரைட்டா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை வந்து மேற்கொண்டு குளிர்ச்சி அடைவிக்கும். முடிஞ்ச அளவுக்கு மண்பாண்டத்தில் தண்ணி இருக்கிற தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு வந்து குளிர்ச்சி அடையும். ரைட்டா, நெக்ஸ்ட்டு வெங்காயம் முள்ளங்கி வெள்ளரிக்காய் எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலான நீர்ச்சத்து வந்து உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ரைட்டா, அதனால் வெங்காயம் முள்ளங்கி வெள்ளரிக்காய் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சேர்த்துக்கணும். ரைட்டா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் சுரக்காய் பீக்கங்காய் வெண்டைக்காய் போன்றவை
போன்ற காய்கறிகள் என்ன பண்ணணும் சேர்த்துக்கணும் ரைட்டா. முடிஞ்சா நெல்லிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா சேர்த்துக்கிட்டதுன்னா நம்ம பாடிக்கு வந்து அதிகமான எனர்ஜியை கொடுக்கும் ரைட்டா. நெக்ஸ்ட் வெள்ளரிக்காய், நுங்கு, இளநி, பதனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லது. டெய்லி வந்து பதனி நுங்கு திங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பதனி குடிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து சுண்ணாம்பு கலந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் சத்தும் கிடைக்கும். அந்த மற்ற குளிர்பானங்களை குடிக்கிறத காட்டிலும் நன்னாரி இந்த விஷயங்களை காட்டிலும் பதனியில் அதிகமான விஷயங்கள் நல்லா 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 நல்ல பண்புகள் இருக்குது ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல், கதவு, மற்ற விஷயங்கள்லாம் எப்பயுமே பலாச்சும் திறந்து விட்டுருக்கணும் ரைட்டா. கர்டைன்ஸ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கர்டைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இல்லாமல் நல்லா டார்க் க்ரீனு ப்ளூ இந்த மாதிரி கலரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நமக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹீட்டும் வந்து அந்த அளவுக்கு வராது. சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஒரு லைக் கொடுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ இதெல்லாம் பண்ணுங்க ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.